அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பதிவில் நாம் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரை பயன்படுத்தி ஒரு சுலபமான ஒரு கன்வர்ஷன், இந்த கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு எதுவும் ஆகாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் பண்ணும் பொழுது நம்ம ஊரில் நமக்கு தேவையான சில பயன்பாடுகளுக்கு மற்றும் பல பெரிய பயன்பாடுகளுக்கு எப்படி இந்த கண்டெய்னர்களை பயன்படுத்தலாம், எந்தெந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கண்டெய்னர்கள், இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ண கண்டெய்னர்கள் வந்து உங்களுக்கு பயன்பட முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட டிசைன் எப்படி இருக்கும், இதோட மேக்ஸிமம் ப்ரைஸ், இது கண்டெய்னர் இவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரைஸையும் நாம் பார்த்துடலாம். இப்போது இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரை அப்படியே வந்து ரெண்டு பக்கம் எண்டு வாலையும் வந்து ஒரு ரோலிங் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம், மேக்ஸிமம் எல்லா கடைகள்லேயும் சரி, சாதாரண முடிவெட்டுற கடையிலிருந்து சாப்பிட்ற கடையிலிருந்து எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோலிங் ஷட்டர் யூஸ் பண்ணுறத நாம் பார்த்துருப்போம். இப்போது அந்த மாதிரி ஒரு கடையை நீங்கள் ஒரு டவுன்லேயோ இல்லை நம்ம நார்மலாக ஒரு வில்லேஜாக இருக்கிற இடத்துலையோ நீங்கள் ஒரு கடையை நீங்கள் வாடகை எடுக்கிறீங்கன்னா கம்மிக்கு மாதம் ஒரு 5000 வாடகை கொடுத்தாகணும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் அதை பராமரிப்பு செலவு எல்லாமே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேர்த்து நீங்கள் வாடகை ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 80,000 பக்கம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிஸ்னஸ் லாங் டைமாக நீங்கள் பண்ணும்பொழுது வருஷம் வருஷம் 80,000 நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1,00,000 வச்சா கூட வருஷத்துக்கு 1,00,000 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மொத்தமாகவே ஒரு 20 கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு டிசைன் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமே 2,00,000 தான் ஆகும். இந்த 2,00,000 நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், ரொம்ப சிம்பிளான யூஸ்க்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை ரெண்டு பக்கம் ரோலிங் ஷட்டர் வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வைக்கலாம். இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் இருக்கிற கிரில் ஒர்க்கர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கூட, கிரில் ஒர்க்கிங் பண்ணுறவங்களை யூஸ் பண்ணி கூட உள்ளே ஆங்கிள் ஃப்ரேமாக வச்சு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் டேபிள் வச்சு கூட நீங்கள் அதை கல்லாப்பெட்டி மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் டோட்டலாக ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக மாதிரி கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பெரிய ஒரு அரிசி மண்டி வைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது டோட்டலாக இதுக்கு சைடில் எல்லாமே ஹீட்டெல்லாம் வரும் எல்லாருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கிற கண்டெய்னருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய அல்மாண்ட்ரோ ஃபேனு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் டோட்டலாக ஒரு 20 inch இருக்கிற ஃபேனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட், இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பான ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்சுலேஷன்லாம் தேவையில்லை. ஸோ டோட்டலாக உள்ள இன்டீரியர் அந்த இன்சுலேஷன் காஸ்ட்டு ஒரு 2,00,000 பக்கம் கம்மி பண்ணலாம். வெறும் கண்டெய்னர் 20 ஒரு 2,00,000 வாங்க முடியும். 40 உங்களுக்கு ஒரு 4.2 lakh நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நமக்கு கிடைக்கும். 20 2,00,000 40 feet ஒரு 4.5 lakh நமக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி அரிசி மண்டிக்கு பயன்படுத்தலாம். இல்லை வேறு ஏதாச்சும் உள்ள நீங்கள் பெரிய பெரிய பொருள் டைல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிளைவுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஈவினிங்கில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஏன்னா ஈவினிங் பார்க்கும்பொழுது எப்படி ஒரு 4 மேலே வெயில் கம்மியாயிரும். ஸோ அந்த வெயிலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ரெண்டு பக்கம் இருக்கிற ரோலிங் ஷட்டரை யூஸ் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் கதவோரம், அதாவது ரோலிங் ஷட்டர் இருக்கிற பக்கம் நீங்கள் அடுப்பு வச்சுக்கிட்டால் கூட உள்ளே கூட நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாகவே நம்ம லோக்கலில் இருக்கிறனாலையும் பண்ணிக்கலாம், இல்லை மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டிங்கனாலும் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு பண்ணி தந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ்க்கும் நாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பகல் நேரம் நீங்கள் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பர்பஸ் வரும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கண்டெய்னருக்கு இன்சுலேஷன் எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஹோம் கண்டெய்னர்ஸ்க்கு இன்சுலேஷன் தேவைப்படுது. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ்க்கு, நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் தான் சொல்கிறேன். இதே போல் இந்த மாதிரி வேறு எந்தெந்த பிஸ்னஸ்க்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி டிசைனோட இதே கண்டெய்னரில் மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறது உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கண்டெய்னர் பற்றின ஐடியாக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.